श्री माधवान्वयसुतांबुधिपूर्ण चंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपातचक्रम श्रीनव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदांतरामानुजयति कृपया रंगिणी न्यस्तभारम तत्संप्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमुक्त्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमज्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिण्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இதற்கு முந்திய ஸ்லோகமான 46வது ஸ்லோகத்தில் உத்தமாமங்கிறத ஒரு இரு பொருள்படும்படியாக ஸ்லேடையாக அத்தியற்புதமாக நம் சுவாமி தேசிகன் இந்த பாதுகா சாஸ்திரத்தில் சாதிச்சிருப்பதை அனுபவிச்சோம். அதனால ஆச்சாரியாளை யாரார ஆசிரியிக்கிறாளோ அவளுடைய சிரசு உத்தமாங்கமாக ஆகிறது. அப்படி ஆசிரியிக்காதவர்களுடைய சிரசானது ந உத்தமாங்கம், அது ஒரு தலையாகவே ஆகாது அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதுக்கு மேலே இந்த 47 அடியேன் ஒரு ஒரு நாளும் 5 நிமிஷம் முன்னால சொல்ல சொல்லி வீரவல்லி சுவாமி அடியன் சொல்லியிருக்கார். அதனால அதுக்கப்புறம் ரகசிய திரைசாரம் வரும். தவ கேசவ பாதுகே பிரபாவோ மம துஷ்கர்ம சனந்தசாரே நியமேன ததாபி பச்சிமஸ்ய ரதமேனைவ பராபவம் ப்ரதீமஹா அப்படிங்கிறதான இந்த பிரபாவபத்ததி 47வது ஸ்லோகத்தில் ஹே பாதுகையே தவ உன்னுடையதான பிரபாவகா பெருமைகள் இருக்கே அவ மம அடியேனுடைய துஷ்கர்மச்ச பாபமும் அதாவது ஹே பாதுகையே உன்னுடைய பெருமையும் அளவில்லாதது அடியேனுடைய பாபமும் அளவில்லாதது. அதனால அனந்தசாரேனும் அது ரெண்டுமே ஒரு
எல்லையே இல்லாததான மகத்தான பலத்தை கொண்டவைகளாக இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் பஸ்சிமஸ்ய அந்த இரண்டாவதாக சொல்லப்பட்ட அடியனுடைய பாபத்துக்கு பிரதமேன ஏவ முதலில் சொன்னதான அந்த பாதுகையான உன்னுடைய பெருமையினால்தான் நியமேன கொஞ்சம் கூட தப்பாம பராபவம் அவமானத்தை பிரதீமஹா நாங்கள் நினைக்கிறோம். ஹே பாதுகையே, உன்னுடைய பெருமைக்கும் அடியேனுடைய பாபத்துக்கும் ரெண்டுக்குமே எல்லைங்கிறதே கிடையாது. ஆனாலும் உன்னுடையதான பெருமையினாலே அடியேனுடைய பாபங்கள் நிச்சயமா போயிடுறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனால சுவாமி தேசிகன் எதை சொல்ல வர்றார்னா, ஒருவன் எவ்வளவுதான் மகா பாபியாக இருந்தாலும் கூட அவன் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியித்து அடிதொழுவானேயானால் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவத்தாலே அவனுடையதான சகல பாபங்களும் நசித்துவிடும் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறதான விஷயம். இப்போ இங்கே தவ கேசவ பாதுகேன்னார். கேசவ சப்தத்துக்கே அத்தி அற்புதமான அர்த்தங்கள் உண்டு. கஹா ஈசஹா அவஹா இது கேசவஹா. அப்போ கஹாங்கிற பிரம்மாவுக்கும் அவஹா, அதுக்கப்புறம் ஈசஹான்னு சொல்ற சிவபெருமானுக்கும் நாயகனாக எம்பெருமான் இருப்பதனாலே கேசவாக அவஹாங்கிற சப்தத்தை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். அவரக்ஷணேங்கிற தாத்து. அதனால இவா ரெண்டு பேரையும் கூட காப்பாற்றுபவன் எம்பெருமானான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால இந்த கேசவ சப்தம், கேசவன்கிற தெய்வத்தை காட்டிலும் வேற தெய்வமே லோகத்துல கிடையாது. எப்படி வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே லோகத்தில இல்லையோ, இந்த பரம்பரம்னா உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அதை தவிர வேறு ஒன்னும் இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நதெய்வம் கேசவாத்பரம்னு சொல்றோமோ, அப்போ இந்த கேசவனை காட்டிலும் வேறொரு உயர்ந்த தெய்வமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே இல்லை. நாம எந்த தெய்வத்தை தொழுதாலும் அது அந்த கேசவனைத்தான் சென்றடைகிறது. ஆகாசா துதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் அந்ய தேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதிங்கிறது வச்சனம். அப்போ நாம தெரிந்தோ தெரியாமலோ யார் வேணா எந்த தெய்வத்தை வேணா தொழுதாலும் கடைசியில் அது யாரை போய் சேர்றது, அது கேசவன் பெருமானைத்தான் சென்றடைகிறது. எப்படி காட்டிலையும் மேட்டிலையும் இதுலேயும் பெஞ்சதான மழை அது கடைசியில அந்த ஆற்றுல விழுந்து அந்த ஆறு வந்து கடல்ல போய் கலக்கிறதோ, எங்க மழை பெஞ்சாலும் கடைசியில எங்க போய் சேர்றது, அது அந்த சமுத்திரத்தை சென்றடைகிறது. அதே மாதிரி நாம யாரை வணங்கினாலும், சுத்திர தேவதைகளை வணங்கினால் கூட அந்த வணக்கமானது கேசவனையே சென்றடைகிறதுங்கிறது தான் கேசவனுடைய ஒரு மகா பிரபாவம். அதனால இந்த கேசவன் தான் இப்போ எம்பெருமான் ரங்கநாதனாக இங்கே சேவை ஸ்ரீரங்கத்திலே சேவை சாதிக்கிறான். அவனுடைய பாதுகையை நீக்கியே உன்னுடைய பிரபாவமோ அளத்தக்கரியது. இப்போ பொறுமையினுடைய ஒரு பராகாஷ்ட நிலையிலே நீ எல்லையிலே நீ இருக்கிறாய். உன்னுடைய பெருமை அது சொல்லித்தரமன்னு அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி
உன்னுடைய பிரபாவம் எப்படி சொல்லி முடியாதோ, அது ஒரு மேல் எல்லையே இல்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அடியேனுடைய துஷ்கிருமங்கள், தீய செயல்கள், பாபங்கள் எல்லாம் மேல் எல்லை இல்லாமல் உன்னுடைய பிரபாவத்துக்கு சமமாகவே இருக்கிறது. இப்போ இரண்டுமே ஒரு எல்லையற்றதான ஒரு ரூபத்தை கொண்டவைகள். அதாவது பாதுகா பிரபாவமானது எத்தனை வலிமையாயிருக்கோ அதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாமல் அடியனுடைய பாப கர்மாக்களினுடைய வலுக்களும் இருக்கின்றன. இந்த ரெண்டும் ஒரு விதத்தில் பார்த்தா சமமாக தான் இருக்கு. அது பாதிகனுடைய பிரபாவம், அது உன்னுடைய பெருமை. ஆனால் அடியேனுதோ நீச்சத. ஆனால் ரெண்டும் சமமாக தான் இருக்கு. அப்போ பாதுகா பிரபாவமும் அடியேனுடைய பாப பிரபாவமும் சமமாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பின்னாலே சொல்லப்பட்டதான என்னுடைய பாபத்தின் வலு இருக்கிறதே, அது முதலிலே சொல்லப்பட்டதான ஏ பாதுகையே உன்னுடையதான பிரபாவத்தினாலே மகிமையினாலே தோற்கடிக்கப்பட்டு அது நாசத்தை அடைகிறது. அதாவது பாதுகா பிரபாவத்தினாலே அந்த பாதுகையை அவரொருவன் சேவிக்கிறானோ அந்த பாதுவினுடைய பிரபாவத்துக்கு சமமாக இருக்கிறதான அவனுடைய பாபத்தினுடைய வலிமைகளும் அந்த தீரிட்ட பஞ்சு போலே புசுங்கி நசித்து போய்விடுகிறது. சரி, மகா பாபிக்கும் ஆச்சாரியனுடைய பிரபாவத்தினாலே பாபம் கழிஞ்சு போறதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. ஏன் பாதுகா பிரபாவங்கிறது ஒரு அனந்த சாரம், அது எல்லையற்றதான வலிமையை கொண்டது. அனந்தன்னு ஆதிசேஷனுக்கு தானே பேரு. இந்த பாதுகைகள் ஆதிசேஷனுடைய அபராவதாரம் ஆயிற்றே, அதனால ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு எத்தனை எத்தனை சேஷத்து கைங்கரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அளவந்தார் அதி அற்புதமா தன்னுடைய ஸ்தோத்திரத்தில சாதிக்கிறார். நிவாச சையாசன பாதுகாம் சுக உபதான வர்ஷதாரணாதிபிஹி சரீரபேதைத்தவ சேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷைதி நிதேஜனைஹி. அதாவது இந்த பாதுகையினுடைய பிரபாவம் இருக்கே, அது சொல்லி மாளாதது. ஏன் அப்படி அங்கே சொல்றா அப்படின்னா, அந்த ஆளவந்தாக்கருடைய சோழத்துல சிறந்ததான ஞான பலங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவனாயும் தனது பணமணி ஒளிகளினாலே படபடவென்று ஜொலிக்கின்ற உட்புறந்தொருங்கிய திவ்ய வைகுண்ட விமானத்தை உடையவனாகவும், ஏ எம்பெருமானே உனக்கு வாசஸ்தானமாகவும் வசிக்கும் இடமாகவும் சையா படுக்கையாகவும் ஆசனம் சிங்காசனமாகவும் மரவடியாகவும் பாதுகையாகவும் திருப்பரியட்டமாகவும் தழுவிக்கொள்ளும் அணையாகவும் குடையாகவும் அந்தந்த சமயங்களுக்கு தகுந்தபடி உனக்கே பிரயோஜனமாகும்படி பற்பல வடிவுகளை எடுத்துக்கொண்டு சேஷவிருத்தி செய்வது என்பது அந்த சேஷன் என்று சொல்லப்படுகிறதான அனந்தன் அந்த ஆதிசேஷனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த ஆதிசேஷனுடைய திருமேனியிலே பிராட்டியோட எழுந்தருளி இருக்கிறஹே எம்பெருமானே, உன்னை நான் எப்போது சேவிக்க பெறுவேன்னு இங்கே ஆளவந்தாருடைய ஒரு தீர்மானமான கதறல். மன்னிய பலபொறி சேராய் இரவாய் வாழறவின் சென்னி மணி குடுமி தெய்வ
சுட நடுவுள் மன்னிய நாகத்து அணைமேலே பெரியதுக்கு மடல்ல இங்கே கலியன் சாயிச்சிருப்பதையும் நாம் மனசிலே கொண்டு வர வேணும். பணாமணிவிராத அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷணமானது இப்படி காட்டப்பட்டது. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறவடியாம், நீள்கடலோடு என்றும் குணையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருவார்கரவுங்கிற பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி பாசுரத்தை அப்படியே மொழிபெயர்ப்பதாக அமைகிறது இந்த ஆளவந்தாரியினுடைய நிவாச சையாசன பாதுகாம்சிப்போங்கிறதான இந்த ஸ்லோகம். அது அப்படியே வெர்பாட்டிம் டிரான்ஸ்லேஷன்னே சொல்லலாம். தப்பு இல்லை. இந்த கொடைக்கு ரெண்டு இது உண்டு, பிரயோஜனம் உண்டு. வெயில்லேருந்தும் நம்மளை காப்பாற்றும், மழையிலே நாம நனையாத நம்மளை காப்பாற்றும். அப்போ இந்த ரெண்டுமே கொடையினுடைய காரியமாக இருப்பதுனால வருஷா தப வாரண அப்படின்னு ஒரு அதி அற்புதமான பதத்தை இங்கே அளவந்தார் இட்டிருக்கிறார். அப்போ ஆழ்வார் சென்றால் உடையாம் என்று பொதுவாக கூறியதை இவர் இங்கே விவரித்து சொல்லியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. சேஷ இதீரிய தேஜனைகின்னு அது தப்பான பாடமா? அதை சேவிச்சா கூட ஈரிதேங்கிற சப்தமி விபக்தி இருக்கிறதுனால அனந்த போகினிங்கிற அதை விசேஷ பதத்தோடு அனுபவிச்சு அதனுடைய அர்த்தங்களை நாம் கொண்டோமானால் அது மனசுக்கு மிக சந்தோஷத்தை கொடுப்பது என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்போ பாதுகேங்கிறது ஆதிசேஷனுடைய ஒரு அவதார ரூபம். ஆதிசேஷன் எத்தனை எத்தனை கைங்கரியங்களை எம்பெருமானுக்கு பண்றான். அதனால இப்போ என்னுடைய பாபம் இருக்கே அது ரொம்ப மகத்தா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. உன்னுடைய பாதுகையே உன்னுடைய பிரபாவமும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ உன்னுடைய பிரபாவம் பெருசா இல்லை என்னுடைய பாதுகை பெருசான்னு போட்டி வச்சா ரெண்டும் சமமா தான் இருக்கு. ஆனா உனக்கு பிரபாவம், எனக்கு பாபம். ஆனா உன்னை நான் வந்து சேவிச்சா அந்த என்னுடைய மகத்தான பாபங்களை எல்லாம் உன்னுடைய மகிமையினாலே நீ போக்கி விடுகிறாய் அப்படின்னு சொன்னார். போன ஸ்லோகத்துல சொன்ன உட்கருத்து தான் இந்த ஸ்லோகத்திலேயும். அதாவது மகா பாபியான ஒருவன் ஆச்சாரியனை ஆசிரித்தானே ஆனால் அந்த ஆச்சாரியனுடைய மகத்தான பிரபாவத்தினாலே அவனுடையதான பாபம் எல்லாம் கழிகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் கொள்ள வேணும் என்று சுருக்கமா சொல்லிண்டு அடியேன் நியமனம் பண்ணிட்டேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.